ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பெட்டிங் சுவாட்டம் ஒன்றும் நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளா லாட்ரி கணிப்புகள் மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 418 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம பிஎஸ்சியில் 78-75 இந்த மாதிரி வரலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நமக்கு சிபோர்டு மட்டும் கிடச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்சியில் ஏசியில் 16 அப்படி வந்துச்சுன்னா 136 வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த 36க்கு பவர் பண்ணோம்னா 81, அந்த 81 திருப்பி 18 கூட வச்சுருக்கலாம். ஓகே, பவர்லையும் போயிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுறவங்க அளவாகவே ட்ரை பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாள் நாளாக வரும், ஒரு நாளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் நல்லா வந்தால் மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பெருசாக போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க பெல்லு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போல வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கும் உங்களுக்காக போடுற நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். முந்தா நாள் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 428-448 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது ஏசி வந்து 48, பி போர்டு மட்டும் மாறி நமக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஏசி 48 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கான். அதனால் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது அதை கொஞ்சம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நேற்று 8 சி போர்டு 8 நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி சி போர்டு 8 அப்படின்னு சொல்லி வந்து முந்த நாள் சீபோர்டு 8 கொடுத்தேன். இப்போ நேற்று வந்து சீபோர்டு 8 வந்து நமக்கு வந்திருக்கு. அப்படிங்க இருக்கும்போது நம்மளுக்கு 8 நேற்று திருப்பியும் கிடச்சதுனால நமக்கு இந்த 428 ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி கொடுக்குற நம்பர் நாளைக்கு, நாளைக்கு கொடுக்குற நம்பரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வரும். ஒரு சிலர் கொடுக்குற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கொடுப்பாங்க, அது நாளைக்கு வரும், அந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு கொடுக்குறது என்ன இருக்குன்னா நேற்றே அடிச்சிருப்பான், அந்த மாதிரிலாம் வரும். ஒரு சிலர் கொடுக்குறது அட்வான்ஸாக கொடுத்துருவோம், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பின்னாடி வர்றதை முன்னாடி கொடுத்துருவோம், முன்னாடி வர்றதை பின்னாடி கொடுத்துருவோம், அந்த மாதிரி கேஸிங்லாம் வரும். ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீ பேசி டைம் வெஸ்ட்டு தான், நமக்கு கேஸிங் போகலாம் இன்றைக்கான கேஸிங் காய்ஸ். அப்புறம் வந்து இதை வந்து மறந்துடாதீங்க, இந்த பேட்டர்ன் வந்துட்டு இது இதுவாக ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், இந்த பேட்டர்ன் மறந்துடாதீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அந்த இதில் வந்து 75, 87, 57 இந்த ரெண்டு பேரில் ஏதோ ஒரு பேர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த 7 வரும்போது நம்மளுக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னா ரெண்டு நம்பருமே கூட வரலாம். ஓகேங்களா? இது நேற்று வரல, ஓகே, ஆனால் அடுத்த 7 அப்படிங்கிறது ஏதாவது ஒரு போலில் வந்துச்சுன்னா இந்த 75 இந்த 78லேருந்து ஏதாவது ஒரு பேர் வரலாம். இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே வரலாம். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி 7 அப்படிங்கிறது நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா இந்த பேரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பாருங்கள். இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவு நல்லா தான் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதம் 067 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். அதில் பிசி 67 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பிசி 67, ஓகேங்களா? பிசி 67 அப்படியே ஃபுல்லாகவே அதை நோட் பண்ணிக்கலாம். பிசி 67லேருந்து மேலே பாருங்கள், 69-13. ஓகேங்களா? இப்போது இதை பிசி 67, இது பிசி, அது வந்து 67 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 67 திருப்பினோம்னா 76, அதில் 1 ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 77. ஓகேங்களா? அடுத்த நம்பர் என்னென்னு பாருங்கள், அடுத்து மேலே 69 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 69 திருப்பினோம்னா 96, அதில் ஒன்று ப்ளஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணால் 97 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அடுத்தது மேலே வந்து 13 அப்படிங்கிறது இருக்குது, அந்த 13 அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 13 திருப்பினோம்னா 31, அப்படியே ஒன்று ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? 32 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது எங்கே அடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். 67 அங்கே எழுதியிருப்பேன், அது லாஸ்ட்டாக ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா?
கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 67 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது, 67 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே திருப்பினோம்னா ரிவல்ஸு, ஒன்று ப்ளஸ் பண்ணால் 77 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, 67 திருப்பி 76, அந்த 76 ஒன்று ப்ளஸ் பண்ணோம்னா 77 அப்படிங்கிறத நமக்கு இங்கே ஏசியில் நமக்கு 76 அப்படின்னு சொல்லி 77 அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். அடுத்தது பாருங்கள், இப்போது இங்கே 69, இந்த 69 திருப்பினோம்னா 96, 96 ஒன்று ப்ளஸ் பண்ணோம்னா 97 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதை ஒரு நாள் விட்டு நமக்கு கீழே 97 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, நல்லா நீட்டாக தான் ஆடிட்டு வந்துட்டுருக்கான். அதனால் இன்றைக்கி நமக்கு இந்த 13 எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் கேப் விட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக. இப்போ இந்த 13 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது திருப்பினோம்னா 31 அப்படின்னு சொல்லி வரும். 31 ஒன்று ப்ளஸ் பண்ணோம்னா 32 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேசிங்க. ஓகேங்களா, 32 ஏசியில் ஒரு 32 வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு, ஏசி 32 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் 7-1-3 வச்சு தான் கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 7-1-3 வச்சு தான் கேம் ஆடுறான்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், 7 கிராஸில் 1, கிராஸில் 1, இங்கே திருப்பி இங்கே 3 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் அந்த 7-1-3 அப்படிங்கிறது ஒரு இதாகவே வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 32 ஏசி அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 67, 67 திருப்பினோம்னா 76, 76 ஒன்று ப்ளஸ் பண்ணி 77 ஏசி. அடுத்து 69 திருப்பினோம்னா 96, அதில் ஒன்று ப்ளஸ் பண்ணி 97 ஏசி ஒரு நாள் விட்டு. அடுத்து 13 திருப்பினோம்னா 31, 31 ஒன்று ப்ளஸ் பண்ணி 32 ஏசி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பி போர்டு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பி போர்டு இங்கே பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான், 3 இங்கே 2. ஓகேங்களா, 2 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே 1 அப்படின்னு சொல்லி வரணும், இல்லை மேலே ஏற்றி 4 சொல்லி வரணும். 1 பவர் 6 வைப்பானா இல்லை 6 1 டைரெக்டாக வைப்பானா அப்படின்னு தெரியாததுனால நான் கொடுக்குற நம்பரு 312 ஒன்று. ஓகேங்களா, இந்த ரூட் படி நான் இந்த பேஷன் இப்போ இது கொடுக்குறேன். மேலே போகிறோம்னா 4-9 அப்படிங்கிற வரும். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் 4-9 பி போர்டு வந்துச்சுன்னா அதை வச்சு 342-392 அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ரூட்டு இது ஒரு ரூட்டை வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதம் என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் பி போர்டு 1 அப்படின்னு சொல்லி 3 டைம் அடிச்சிருக்கான். ஓகேங்களா, 3 டைம் பி போர்டு 1. இந்த 2 டைமுக்கு என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 டைம் பி போர்டு 1. இப்போ இந்த 2 டைம் ஆடிக்கும்போது என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், 356 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான், 796 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட். அதாவது 769 தான் அப்படி சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே ஆடணும், இங்கே என்ன ஆடுவோம் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இப்போது 356 நோட் பண்ணிக்கலாம், எழுதி காமிக்கிறேன். 356 769 இல்லையா, ஓகே 769 இப்படி ஆடிருக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ 6 வச்சு இந்த கேம் அப்படின்னு வந்துட்டுருக்கு, 6 அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இப்போது 6 அப்படின்னு சொல்லி வர்றதுனால இப்போ பாருங்கள், மொத்தப்படையில் 36 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு, 56 அப்படிங்கிற ஒரு நம்பரும் வந்துருச்சு. ஃபஸ்ட் ரிசல்ட்டில் 36-56 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து 76 அப்படிங்கிற ஒரு நம்பரும் வந்துருச்சு. அடுத்து 96 அப்படிங்கிறது தான் 69 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் ஒத்தப்படையில் குறையிற ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா 16 அப்படிங்கிற நம்பர் குறையுது. இப்போ 16 அப்படி இல்லாட்டி 61 அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேட்டர்ன்ஸோடு ஏதாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கொடுக்குற பேட்டர்ன்ஸில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. 6-1-1-6 நமக்கு இன்றைக்கான ஒரு இதில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஆள் போல் 6 வர்றதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாருங்கள், போன மாதம் இந்த மாதிரி 1 அடிச்சிருக்கும்போது இங்கே 6 அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1 பி போர்டு 1 6 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் வந்து 6 ஆல் போலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.
வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 6116. இப்போது அடுத்த பேட்டர்ன் போகலாம். அதில் இதை மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த 56 76 66 ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 56 ரெண்டு நாள் விட்டு 76 ரெண்டு நாள் விட்டு ஏசியில் 66 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அது மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி வந்துடுவான் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்ன் எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 677 ஏசி 67 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு பிசியில் 67 பிசியில் 67 அதே மாதிரி 4 நாள் விட்டு இன்றைக்கி ஏபியில் 67 அப்படிங்கிறது ஒரு நம்பர் வருமா அப்படிங்கிறது தான் கெஸிங்க. பார்த்துக்கோங்க, வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நமக்கு 6 ஆல்ரெடி ஆல்போல் 6 வர மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லணும், அதையும் பார்த்துக்கோங்க. 6 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு சி போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி போர்டு 67 அப்படின்னு சொல்லி வருது. 617 617 067 067 ஓகேங்களா? அப்படி நமக்கு இங்கே 67 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு இந்த 10 அடுத்து 9 அப்படின்னு சொல்லி போகணும். 9 பவர் 4 வருமாங்கிறது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10 மேலே 1க்கு மேலே போய் 2 2 பவர் 7 அப்படின்னு சொல்லி வரலாம். இல்லாட்டி 672 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? அப்புறம் மேலே வந்து நான் அந்த பவர் நம்பர் 9 பவர் நம்பர் சொன்னேன், அதை உங்களுக்கு கெஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணிங்க. நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் 677 நம்பரை நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 16 அப்படிங்கிற பேட்டர்ன் வந்துச்சு இல்லைங்களா நமக்கு கெஸிங்கில், அதனால் வந்துட்டு 671 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கொடுக்குறேன். ஓகேங்களா? வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல் போலில் 61 அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம், ஒரு பேட்டர்னில் சொல்லியிருந்தேன். அந்த பேட்டர்ன் நம்ம மிக்ஸ் பண்ணி இது 671 இல்லை 677 அப்படிங்கிற மாதிரி இந்த ரூட் நான் சொல்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பேட்டர்ன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்னு பார்க்குற கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், புதுசாகவும் இருக்கும், ஆனால் சூப்பராக ஆடியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஓகேங்களா? இப்போது இந்த 437 ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 437 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. 437 ரெண்டு நாள் விட்டு 356 ஓகேங்களா? திருப்பி ரெண்டு நாள் விட்டு 769 ஓகேங்களா? இப்போ இதில் என்னடா உனக்கு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 437 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 4 3 7 ஓகேங்களா? அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். 4 3 7 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதே நம்பரை பாருங்கள், 4 3 7 அப்படியே ரெண்டு நாள் விட்டு விட்டு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்து 356 அப்படிங்கும்போது என்ன வந்திருக்கு பாருங்கள், 3 5 6 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கேருந்து பி போட மட்டும் பாருங்கள், 3 5 கீழே வந்து 6 அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேங்களா? கரெக்டாக அது ரெண்டு நாளும் முடிச்சிருப்பான். அதே மாதிரி லாஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 769 ஓகேங்களா? இது 7 6 9 அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 7 6 9 எப்படி சூப்பராக முடிச்சிட்டாங்களா? இந்த 7 6 9 ஓகேங்களா? இந்த 9 மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அந்த 7 6 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ 7 6 எங்கேருந்து எடுப்பீங்கன்னா இங்கே சி போர்டில் இங்கே 7 இங்கே 6 அப்போ ஏபியில் 76 வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சி போர்டு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா 3 நம்பர் வின்னிங்கே நம்ம எடுத்துடலாம். இப்போது அதை வச்சு இங்கே என்னடா பேட்டர்ன் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, இந்த 769 முடித்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கிது. அதனால் இந்த 769 உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 769 அப்படியே ரெண்டு நாள் விட்டு 626 இப்போது நமக்கு இங்கே ரிசல்ட் வரணும். ஓகேங்களா? இப்போது என்ன இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 769 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு இங்கே 7 இங்கே 7 வந்துருச்சு, இங்கே 6 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து இங்கே 9 வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங். ஓகேங்களா? ஒன்று ஏ போடு 9 வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 626 ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 6 இருக்குது,
இங்கே ரெண்டும் இருக்குது, 626 அப்படிங்கும்போது அங்கேயும் இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது. அப்போ இங்கே வந்து திருப்பி 6 வரணும், ஓகேங்களா? அப்போ ஏபி 96 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கிடைக்கிது. ஏபி 96 அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. அப்போது சி போர்டு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 96 வந்துச்சு அப்படின்னா நமக்கு சி போர்டு என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். 96 நமக்கு ஏற்கனவே 61 அப்படிங்கிறது வந்ததுனால 61 அப்படின்னு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 9, ஒரு நிமிஷம், இந்த பேட்டர்ன் படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா 9, ரெண்டு நாளைக்கு மேலே அந்த பேட்டர்ன் முடித்தோம் இல்லைங்களா, 6 7, 9 6 7 அப்படின்னு வரும். அதே மாதிரி திருப்பி 9 6 7 அப்படின்னு சொல்லி 9 6 7 வச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. 967 ரிப்பீட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் புரியுதான் பாருங்கள், புரியலாட்டி திருப்பி ஒருக்கா பாருங்கள். ஏன்னா நல்லா தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன், இதிலேருந்து நமக்கு இதுக்கு மேலே எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு தெரியலை, புரியலைன்னு சொல்லாதீங்க. நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது பார்க்குறதுக்கு, வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏவி 96 அப்படிங்கிறத கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கோங்க. சி போர்டில் நீங்கள் வரது கேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி சி போர்டை விட்டுருங்க. ஏவியில் 96 அப்படிங்கிறது நல்லாவே வருது, ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேஎலோட கெஸ்ஸிங் முடிஞ்சு. டியரோட கெஸ்ஸிங் அடிக்கடி ஒரு நண்பர்கள் கேட்குறீங்க, அதை நம்மளால் கொடுக்க முடியாது, டைம் இருக்காது. அதுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். நான் கொடுத்ததுலேருந்தே நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நான் கொடுத்ததுலேருந்தே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கொடுத்த நம்பர் படி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு தான் நான் கொடுத்துருப்பேன், இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சார்ட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட இப்போ 4ஆம் தேதி ஒரு 7 மணிக்கு, நைட்டு 7 மணி இப்போ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எத்தனையோ வின்னிங் இதில் வந்துருச்சு. இத்தனை வின்னிங்னு என்றதுக்கு முடியாது, அந்தளவுக்கு அந்தளவுக்கு இதில் வின்னிங் வந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சு, ஓகேங்களா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 540 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு, அதாவது 54 ஒரு பேர் வந்து வின்னிங் கிடச்சிருக்கும், 40 அப்படிங்கிற நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா 145 ரிசல்ட்டு, இதில் 15க்கும் வின்னிங் கிடச்சிருக்கும், 45க்கும் வின்னிங் கிடச்சிருக்கும், ஓகேங்களா? நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, ஆல்போர்ட் நம்பரில் 1 6 அப்படி இல்லை அப்படின்னா 4 5, இதில் எது எந்த நம்பர் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது வேண்டியது தான் ஒரே வேலை. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த நம்பரை பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 1 6 அப்படி இல்லை அப்படின்னா 9 4 அப்படிங்கிற நம்பரில் ஆல்போர்டில் எது நீங்கள் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சே ஆகணும், அதுதான் உங்களோட வேலை. அது முடியலை அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதை ப்ளே பார்க்க எந்த நம்பர் கிடைக்கிதோ அதில் வந்து இந்த பேரை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணும்போது சம்டைம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 2 ஷோவுமே பார்த்தீங்கன்னா டபுள் வின்னிங், 15க்கும் வின்னிங் கிடச்சிருக்கும், 54க்கும் வின்னிங் கிடச்சிருக்கும், 40க்கும் வின்னிங் கிடச்சிருக்கும். அப்புறம் என்ன சேர்த்து சேர்த்து அடிச்சிருந்தான் ரெண்டு பேர்லேருந்தும் அப்படியே ஒரே பேரா, ஓகேங்களா? அதனால் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டியர் கெஸ்ஸிங் எனக்கு வரும்போது நான் போடுறேன், டைம் கிடைக்கும்போது போடுறேன், ஓகேங்களா? அதுதான் முக்கியம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.